Hello friends, welcome back to our channel. So in this video, we will see muscle growth in the food. So we will see that we workout our muscles in micro tears. So the damage on muscles repair protein foods. So we will weight gain in food. So we will see that in the video. So share this video friends WhatsApp. So we will see 10k reach support. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன்ட்ரு ஆப்ஷனில் செட் பண்ணவே மாட்டீங்க ஸோ மறக்காமல் ஆல் இன்ட்ரு ஆப்ஷனில் செட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரே தடவை செக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன தான் நம்ம ஒர்க் அவுட் நிறையா பண்ணாலும் நம்ம பார்த்திங்கன்னா டயட் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ டயட்னா முக்கியமாக நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போனா தான் உங்கள் மசில் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் டேமேஜ் ஆன மசில்ஸை ரிப்பேர் பண்ணி மசில் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் எடுக்கலாம் ஸோ ஒன் ஸ்கூப் வே ப்ரோட்டீனில் பார்த்தீங்கன்னா 24-25 grams ஆஃப் ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கும் ஸோ உங்கள் மசிலை நல்லா பில்டு பண்ணுறதுக்கும் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் டேமேஜ் ஆன மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஃபுட் ஐட்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன்ட்ரு ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன்ட்ரு ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனானா பனானாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா கலோரிஸ் இருக்குது ஸோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பனானா எடுக்கிறதுனாலே உங்கள் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 or 3 பனானாஸ் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கை பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு அந்த கிழங்கை நீங்கள் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு 1 or 2 ஸ்வீட் பொட்டேட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 or 3 weeks கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரதுனால நல்ல வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நட்ஸ் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க ஸோ நட்ஸில் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால பாய்ஸுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நிறைய எனர்ஜெட்டிக்காகவும் பண்ணலாம் ஸோ ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நட்ஸ் நீங்கள் சாப்பிடலாம் ஸோ வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரஸ்ட் அண்டு ஃபேட்டி ஃபிஷ் ஸோ ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது சிக்கனில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ சிக்கன் பிரஸ்ட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ சிக்கன் பிரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 grams எடுத்துக்கோங்க முக்கியமாக இந்த சிக்கன் பிரஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஃபிஷ் இந்த மீன்லாம் சாப்பிடும்போது அதிகமாக காரம் அதிகமான சால்ட்டு ஸோ அதிகமாக பெப்பர்லாம் யூஸ் பண்ணாமல் முக்கியமாக ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் இதெல்லாம் கம்மியாக நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு கரெக்டான ப்ரோட்டீன்றது கிடைக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு ஃபுட்ஸ் ஃபார் மசில் கெயினிங் ஸோ மசில் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே சீப்பான ஃபுட்டு இதெல்லாம் ஸோ மறக்காமல் இந்த ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி என் வெயிட் பார்த்தீங்கன்னா 59.6 இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா 64 ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரூஃப் வந்து போக போக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஸோ எனக்கு வெயிட் கெயினில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்ச ஃபுட்ஸில் தான் இந்த ஃபுட்லாம் ஸோ இந்த ஃபுட்லாம் சாப்பிட்டதுனால எனக்கு வெயிட் கெயின் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் ஆனிச்சு ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ மறக்காமல் அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்குள்ள போகும் ஸோ என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஸோ நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க ஸோ எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கைஸ்